வணக்கங்க. எதிர்பார்த்த மாதிரி நிறைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மே மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் நாடு முழுவதும் ஊரடங்கை நீடித்திருப்பதாக அவருடைய உரையில் தெரிவித்திருக்கிறார். ஊரடங்கு நீடித்து அறிவிப்பார் என்பது எல்லாருமே எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஏன்னா இன்னைக்கு அதை தவிர வேற வழி இல்லை. சமூக விலகல் என்பது அவசியம் என்கிற காரணத்தினால் அவர் நீடிப்பார் என்பது எல்லாரும் எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஆனா அதே சமயத்தில் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, மாநில அரசுகளுக்கு நிதி அளிப்பதற்கு போன்ற பல விஷயங்களை பிரதமர் இன்னைக்கு அறிவிப்பார் என்று எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா அதை பத்தி ஒரு சிறு அறிவிப்பு, ஒரு சிறு வார்த்தை கூட அவர் வந்து சொல்லாம அவர் ஏதோ தன்னைத்தானே முதுக தட்டி பாராட்டி கொள்ளுகிற மாதிரி அந்த உரை அமைஞ்சிருக்க தவிர, ஏதோ இந்திய அரசு எடுத்த நடவடிக்கை உலக நாடுகள் எல்லாம் பாராட்டி கொண்டிருக்கிறது, நாங்க வந்து ரொம்ப முன்கூட்டியே இதையெல்லாம் எடுத்து பெரிய அளவு கட்டுப்படுத்திட்டோம் என்கிற மாதிரி தன்னைத்தானே பாராட்டி கொள்வதற்காக இந்த உரையை அவர் ஆற்றியிருக்கிற மாதிரி தெரியுது. தவிர அரசு இதுக்கு இது வந்து அரசு சார்பில் இதுல என்ன இதுகளை மேற்கொண்டிருக்கிற நடவடிக்கைகள் என்னென்ன குறைகள் இருக்கிறதுன்னு ஏற்கனவே பலரும் சுட்டி காட்டியதை கூட பலதமர் அங்கீகரிக்கல. என்ன சொல்ல போனால் எல்லாரும் எதிர்பார்த்தது இன்னைக்கு உணவு பற்றாக்குறை என்பது ஏற்படுகிறது, வாழ்வாதாரம் நொறுங்கி கிடக்கிறது, வணிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள், விவசாயிகள் எதிர்பார்க்கிறார்கள், இஎம்ஐ வந்து 3 மாதங்களுக்கு தள்ளுபடி ஒத்தி வைக்கப்படும் என்ற அறிவிப்பு கூட பின்னாடி வேறு மாதிரி அதை திருப்பி அதற்கு வட்டி கட்ட வேண்டும் என்று நம்ம நிதி அமைச்சகம் என்று அறிவித்திருக்கிறது. அதே மாதிரி பிரதமர் கேர் ஃபண்ட் என்று அதுக்கு நிதி கொடுத்தாக்க அதுக்கு சிஎஸ்ஆர்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். அதே இது முதலமைச்சருக்கு நிதி கொடுத்தாக்க அது கிடைக்காது என்கிற அந்த சலுகை முதலமைச்சருக்கான நிவாரண நிதிக்கு வழங்கப்பட வேண்டும் என்று எல்லாரும் கேட்டாங்க, அது கொடுக்கல. எல்லா குடும்ப அட்டைக்கும் குறைந்தபட்சம் ஒரு 5000 ரூபாய் பணத்தையாவது பிரதமர் அறிவிப்பார் என்று எதிர்பார்த்தாங்க, ஒண்ணுமே அறிவிக்கல. ஆகவே பிரதமருடைய அறிவிப்பு என்பது மொத்தமும் பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா அநேகமா இதுவரைக்கும் ஊரடங்கு அந்த கொரோனா தொற்று பரவாமல் இருப்பதற்கு மக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தாங்க. இன்னைக்கு பசியும் பட்டினியும் மக்கள் வாடிக்கொண்டிருக்கிற போது நேற்றைய தினம் கங்கை ஆற்றுல வந்து ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வீசி எறியக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமா போயிருக்கிற போது எல்லாரும் இந்த ஊரடங்கு உத்தரவு கட்டுப்பட்டு வீட்டுக்குள்ளேயே பட்டினி கிடந்து சாவதற்கு சாவாங்களா, அல்லது இந்த ஊரடங்கை மீறுகிற நிலைமை ஏற்படுமா என்றுதான் எனக்கு வந்து தோன்றுகிறது. எனவே மத்திய அரசனுடைய பிரதமருடைய இந்த அறிவிப்பு பெருத்த ஏமாற்றத்தை தருகிறது. இது நிச்சயமாக இந்திய நாட்டு மக்களை வாழ்விக்க உதவி செய்யாது. கொரோனாவிலிருந்து மக்களை பாதுகாப்பது என்கிற பேர்ல பட்டினியில் சாக வைப்பதற்கு தான் இந்த அரசாங்கம் அவர்களை பட்டினி குழியில தள்ளுகிறது மாதிரி தான் இந்த அரசாங்கத்துடைய அறிவிப்பு இருக்கிறது என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலமைச்சர் கூட நேற்று அறிவிச்சிருக்கிறாரு 30-40 வரைக்கும் ஊரடங்கு உத்தரவுன்னு. ஏற்கனவே 15 நாளைக்கு அவர் 1000 ரூபாய் பணம் அறிவிச்சாரு. இப்ப அறிவிச்சிருக்கிறது பார்த்தா அந்த நீடிச்சு அறிவிக்கிற போது அந்த 1000 ரூபாய் பணம் என்பது இப்ப அறிவிக்கப்படலை. ஏற்கனவே அமைப்பு சாரா தொழிலாளிகளுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்த அறிவிப்பு கூட இன்னும் வந்து போய் வழங்க முடியல. இப்ப அவங்களுக்கு 1000 ரூபாய் என்பது மட்டும் அறிவிச்சிருக்கு. ஆகவே மத்திய அரசும் மாநில அரசும் இந்தியாவுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாமல் அவங்க ஏதோ தங்களுக்கு தோன்றுகிற அறிவிப்புகளை வெளியிடுவதாகத்தான் நான் வந்து பார்க்க விரும்புறேன். திரு பாலகிருஷ்ணன் சார், நீங்க சொல்லியிருக்கீங்க 4 முறை நாட்டு மக்களிடம் உரையாற்றிருக்காரு இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக பிரதமர் நரேந்திர மோடி. ஆனாலும் எந்த தடவையும் இந்த அறிவிப்புகள் சார்ந்தோ அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவோ மாநில அரசுகளுக்கு நிவாரண நிதி குறித்தோ அவர் எதுவும் பேசாதது வருத்தம் அளிக்கிறதா சொன்னீங்க. மாநில அரசு இது குறித்து எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாங்க, மாநில அரசு நேற்று வந்து 30ஆம் தேதி வரைக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க, நீடிச்சிருக்கிறாங்க. இப்போ 3ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கிறதா பிரதமர் அறிவிச்சிருக்காரு, 3ஆம் தேதி வரைக்கும் போகுது. ஆனால் நேற்று முதலமைச்சர் என்ன அறிவிச்சிருக்கிறாரு, கடந்த முறை 15 நாட்களுக்கு அறிவிக்கிற போது ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 1000 ரூபா பிளஸ் வந்து 20 கிலோ அரிசி பருப்பு எண்ணெய்னு அறிவிச்சாரு. இப்போ நேற்று மீண்டும் 15 நாளைக்கு நீடிச்சு அறிவிக்கிற போது எல்லாரும் ஒரு 5000 ரூபா கொடுக்கும் குடும்ப அட்டைக்கு போடுங்க அதை அறிவிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற போது அவர் அந்த 1000 ரூபாயை கூட நீடிச்சு அறிவிக்கிற அந்த அறிவிப்பு என்பது அவருடைய அறிவிப்புல இல்லை. ஆகவே ஏற்கனவே 15 நாள் ஏற்கனவே 21 நாள் இப்போ ஒரு 15 நாள்36 நாளைக்கு அவங்க ஒட்டு மொத்தத்தில் அவங்க கொடுக்கறத பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ரூபாயை வைத்து கொண்டு ஒரு குடும்பம் பழைக்கணும்னா எப்படி பழைக்கும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை,
ஒரு மாநில முதலமைச்சர் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. எனவே இவைகளை பத்தி நாம் எல்லாரும் கலந்து பேசி ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னா அதை கூட அவர் வந்து கூட்ட மாட்டேங்கிறார். ஏன் அனைத்து கட்சிகளும் இந்த கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு சொல்லி இந்த பிரச்சனையை தீர்வு காணுங்கன்னு சொல்லி அதுல அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திலிருந்து நிதியை பெறுவதற்கு எல்லாரும் சேர்ந்து வற்புறுத்துவதற்கான அந்த முயற்சியை கூட தமிழக முதலமைச்சர் மேற்கொள்ளல. எனவே முதலமைச்சருடைய அந்த அறிவிப்பு என்பதும் பெருச ஏமாற்றத்தை அளிக்கிறது. இன்னும் சொல்ல போனா அவங்க அறிவிச்சிருக்கிற பல அறிவிப்புகள் வந்து கீழே வந்து போய் சேருவதற்கே இன்னும் 10-20 நாள் ஆகும் என்கிற நிலைமைதான் இருக்கிறது என்பதை நான் தெரிவிச்சு கொள்ள விரும்புகிறேன்.